ஹாய் மை ஃபேமிலிஸ், இன்னைக்கு நாம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா கிம்மு வந்து குளிச்சுட்டு ஹாலில் வந்து நிற்கிறான். அந்த நேரம் ஃப்ரெண்டு காரையும் சமைச்சு முடிச்சுட்டு அவனை ஹக் பண்ணிக்கிட்டு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சமையல் ரெடி ஆகிடும், நீங்கள் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, கிம்மு இல்லை எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து கிளம்பிடுறான். அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோன் தண்ணிகளில் விழுந்திருப்பாள்ல, அப்போ என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோன் தண்ணியில் அப்படியே மூச்சு விட முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு வந்து ஏதோ ஒரு கசப்பான பழைய மெமரிஸ் இருக்கும் போல. அது வந்து போக நம்ம ஹீரோன் டபால்னு கண்ணு முழிச்சு பாக்குறா, பார்த்தா ஹாஸ்பிட்டல தான் படுத்திருக்கா. அதை பார்த்தக்கிமோ உனக்கு என்னாச்சு, உனக்கு ஓகேவா அப்படிமா கேட்டுக்கிட்டு இருக்க, ஹீரோனும் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் டாக்டர் வர, நம்ம கிம்மோ இல்லவா அடிக்கடி பயப்படுறா அப்படிங்க மாதிரி சொல்ல, டாக்டரும் இல்ல அவங்களுக்கு கொஞ்சம் அடிபட்டு இருக்கல அதனாலதான் அப்படி இருக்கு, மத்தபடி எதுவும் இல்லை அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போக. ஆனா நம்ம ஹீரோனுக்கு சுத்தமா கிம்மு மேல இருந்து சந்தேகம் குறையவே இல்லை, அவள் அப்படி ஒரு மாதிரியாவே பாத்துக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் கிம்மோ உனக்கு என்னதான் ஆச்சு அப்படிமா கேட்டுக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோனா எனக்கு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஓவர சரக்கு அடிச்சிட்டேன் அதனாலதான் விழுந்துட்டேன் அப்படிங்க மாதிரி சொல்ல, கிம்மோ நீ சொல்றதெல்லாம் கொஞ்சமாவது நம்புற மாதிரி இருக்கா அப்படிங்க மாதிரி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு காரி இருக்கால, அவளோட அப்பா வந்து ஆபீஸுக்கு வராரு. அவர் பெரிய பிசினஸ் மேன் போல, அவர் போயிட்டு ஃப்ரெண்டு காரியை பார்த்துட்டு, இன்னும் இந்த பெயிண்டிங்கை தான் பண்ணிக்கிட்டு இருக்கியா, கொஞ்சம் கூட உருப்படுறதுக்கான வழியே இல்லையா அப்படிங்க மாதிரி கேட்க, ஃப்ரெண்டு காரி எனக்கு இதான் பிடிச்சிருக்கு அப்படிங்க மாதிரி சொல்ல, அப்பா அவளோட அப்பாவும் உன்னை அப்ராட் அனுப்பி படிக்க வச்சது இதுக்கு தானா, கொஞ்சம் கூட தகுந்த வேலையெல்லாம் பண்ண மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஃப்ரெண்டு கறி எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நான் பண்றேன், அது மட்டும் இல்லாம அவங்க உங்களுக்கு என்ன வருமோ அதை தானே ட்ரை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்பா அப்பாக்காரம் ஆமாண்டி உங்கூட தானே இருந்தா உன் ஃப்ரெண்டு, அவ இவ்வளவு பெரிய கம்பெனிக்கு சிஇஓ ஆயிட்டா, இன்னும் நீ அவளோட கம்பெனில பெயிண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா அப்படிங்க மாதிரி திட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இதை கேட்ட ஃப்ரெண்டு கறிக்கு ஒரு மாதிரி கஷ்டமா போயிடுது. அடுத்து ஃப்ரெண்டு கறியும் கிம்மா தான் போய் பாக்குறாங்க, ரெண்டு பேரும் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்ப ஃப்ரெண்டு கறி நம்ம கல்யாண குழந்தை இதை பத்தி எல்லாம் யோசிச்சியா அப்படிங்கிற கேட்க, கிம்மோ அது அப்புறம் யோசிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டு அவங்க ரெண்டு ஒன்னா போட்டோ எல்லாம் எடுத்திருப்பாங்கல்ல, அதை யாருக்கோ சென்ட் பண்றான் ஆனா யாருங்கிறத காமிக்கல. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம கிரஷ் பையில தான் காமிக்கிறாங்க, அவன் உட்காந்து லேப்டாப்ல வந்து நம்ம ஹீரோனை வந்து துரத்திட்டு போயிருப்பான்ல, அந்த வீடியோ வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்கும் போல அதை பாத்துக்கிட்டு இருக்கான். அதுவும் என்னன்னு ஒன்னும் புரியல. அப்படியே இந்த நாள் முடிய மறுநாள் ஆகுது, நம்ம ஹீரோனு ஆஃபீஸுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு கிம்மு வந்துட்டு, உனக்கு தான் உடம்பு சரியில்லை எதுக்காக ஆஃபீஸ் போகலன்னு தொட்டி பேச, நம்ம ஹீரோன் டக்குன்னு கத்திடுறான். இதை பார்த்த கிம்மு உனக்கு என்னாச்சு அப்படிமா கேட்க, ஹீரோனும் அது ஒன்றும் இல்லை கொஞ்சம் பயமாக இருக்குது அதனால தான் அப்படிங்க மாதிரி சொல்ல, கிம்மும் சரி ஓகேன்னு விட்டுடுறான். அடுத்து நம்ம ஹீரோனும் அங்கேருந்து ஆஃபீஸுக்கு தான் கிளம்பி வர, அங்கே ஆஃபீஸில் உள்ளவங்க எல்லாரும் பரவாயில்லையே உங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன் ஆனாலும் ஆஃபீஸுக்கு வராங்களே அப்படி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் கிரஷி பயிலும் வந்துட்டு நம்ம ஹீரோனை பார்க்க, நம்ம ஹீரோனை கஷி பையில பார்த்த உடனே அந்த கழுத்தை நெரிச்சது ஞாபகம் வந்து டபக்குன்னு திரும்பிக்கிறா. அடுத்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு சைலண்டா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஃப்ரெண்டு காரி அடுத்து வந்து தொட்டு பேச, நம்ம ஹீரோனை அலறி அடிச்சிடறா. இதை பார்த்த ஃப்ரெண்டு காரி உனக்கு என்னாச்சு, நான் உன்னை நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டேன், ஆமா என்னதான் நடந்துச்சு அப்படிமா கேட்க, ஹீரோனோ நீ ஒன்னும் ஆர்டிக்கல்ல பாக்கலையா அதான் சொல்லியிருந்தனே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ ஃப்ரெண்டு காரியும் இல்லடி நீ மத்தவங்கள்ட்ட சொல்றதும் எங்கிட்ட சொல்றதும் ஒன்னா அதனாலதான் கேட்கலான்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோனோ எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா போயிடுது அதனால அங்கிருந்து கிளம்பிடுறா. அடுத்து அசிஸ்டன்ட் பொண்ணு வந்துட்டு, உங்க அப்பா வந்தாரு உனக்காக சூப்பெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதை வாங்கி வச்ச ஹீரோனும் நாலா பக்கம் அப்படி டார்ச்சர் பண்ணாலும் எங்க தான் போவேன்னு யோசிச்சுக்கிட்டே அந்த சூப்பை கொண்டு போய் குப்பத்தொட்டில் ஊத்திடுறா. அடுத்து ஹீரோனும் அங்கேருந்து வெளியில் நடந்து வந்துகிட்டு இருக்கா. அப்போ கிரஷி பையலும் ஹீரோனை பார்த்துட்டு, உனக்கு என்னதான் ஆச்சு, ஏன் அப்படி வித்தியாசமாக நடந்துக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோனு எனக்கு ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ கிரஷி பையலும் தயவு செஞ்சு உண்மை என்கிட்ட சொல்லு, எதுக்காக பயப்படுற அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே ஹீரோனு எனக்கு யாரு மேலேயும் நம்பிக்கை இல்லை அதனால நான் எதையும் சொல்றதா ஐடியா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ கிரஷி பையலும் ஓ அப்படியா உனக்கு எப்போ நம்பிக்கை வருதோ அப்போ என்கிட்ட பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. அடுத்த ஹீரோனும் அங்கேருந்து போயிட்டு இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் இருக்கான்ல அவனை பார்த்துட்டு, எனக்காக நீங்கள் சில இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி தரணும், நீங்கள் இப்போ வாங்குற சம்பளத்தை விட அதிகமாகவே நான் தருவேன் அப்படி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். இவங்ககிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்கதை யாரோ ஒருத்தான் ஃபோட்டோ அனுப்புகிறான், ஆனால் அது யாருன்னு தெரியல, யாருக்கு அனுப்புனான்னு தெரியல. அதே சமயம் இன்சூரன்ஸ்காரனும் சரி ஓகேன்னு ஒத்துக்கிறான். அடுத்து ஹீரோனும் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வர, அப்போ கிம்மு வந்து பார்த்துட்டு, உனக்கு என்ன தான் ஆச்சு, நீ இப்படி ஒரு மாதிரி இருக்கிற, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ ஹீரோனும்
உண்மையிலேயே நீ என்ன நினைச்சு கவலைப்படுறியா அப்படிங்கம்மா கேட்க, கிம்மோ ஆமா உன்னை நினைச்சு நான் கவலைப்படாம வேற யாரு பண்ண போறா அப்படிங்கம்மா கேட்க. அப்போ ஹீரனும், சரி ஓகே அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம், 3 மாசமா நீ ஜிம்முக்கு போகல, அங்க போகாம என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்க மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோவும் ஏதோ யோசிச்சு பார்த்துட்டு, இல்ல ஒன்னும் இல்ல அந்த ஜிம்மு பிடிக்கல அதனால வேற ஒரு ஜிம்ல சேர்ந்துட்டேன் அப்படிங்க மாதிரி சொல்ல, அப்போ ஹீரனும் சரி ஓகே அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம், அப்போ ஒரு மெசேஜ் வந்துச்சு நான் வந்துகிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு, அந்த மெசேஜ் யாரோடது அப்படிங்கம்மா கேட்க, உடனே கிம்மோ வேற ஒன்றும் கிடையாது அந்த ஜிம்முக்கு எப்போ வரேன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு தான் நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன், மற்றபடி எதுவுமே இல்லை அப்படிங்க மாதிரி சொல்ல, ஹீரனுக்கு சம காண்டாகி அங்கே உள்ள டீ கிளாஸை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, ஏன் தான் இப்படி இருக்கிற எல்லாத்தையும் மூஞ்சிக்கு நேரம் சொல்லலாம், ஏன் முன்ன ஒன்று பின்ன ஒன்று நடிக்கிற அப்படிங்கம்மா சொல்லிட்டு அங்கேருந்து போக, இதை பார்த்த கிம்மும் பின்னாடியே போயிட்டு, உனக்கு என்ன தாண்டி ஆச்சு, நான் உனக்கு எதுவும் பண்ணலடி, நீ என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், எனக்கு உன்னை விட்டா வேற யார் இருக்கா அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினை ஹக் பண்ணியே ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கான். அடுத்து ஹீரோயினும் அங்கேருந்து போயிட்டு தனியாக ஒர்க் பண்ணிக்கிட்டே யோசிச்சுக்கிட்டு இருக்கா, அதாவது இந்த க்ரஷ் பையன் இது எங்கே இருந்தான்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அதுக்கு அந்த அசிஸ்டன்ட் பொண்ணும் வந்து அவன் வந்து பார்ட்டிக்கு போயிருந்திருக்கான், அவன் ஃப்ரெண்ட்ஸு கூட தான் இருந்தாங்களாம், 4 பேர் அவனை பார்த்தாங்களான்னு சொல்லியிருப்பாங்க. அதையெல்லாம் யோசிச்சு பார்த்த ஹீரோயின் கூட இருக்கிற யாரை நம்புறதுனே தெரியலையே, எல்லாரும் எனக்கு முன்னாடி நடிக்கிறாங்களா இல்லையான்னு கூட தெரியலையே, ஒருவேளை எல்லாரும் போய் தான் சொல்கிறாங்கன்னா எதுக்காக என்கிட்ட போய் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு, அவன் எப்போதும் ஒரு டேப்லெட் போடுவாள் அதை போடலான்னு போறா, சரி ஓகே வேணான்னு சொல்லிட்டு அங்கேருந்து டாக்டர்னு தான் நினைக்கிறேன் இந்த பொண்ணு, வேற யாருன்னு தெரியல, இருந்தாலும் இப்போதைக்கு உங்களை டாக்டர்னே வச்சுக்குவோம், அந்த டாக்டர் பொண்ணை பார்த்து பேசிக்கிட்டு இருக்க. அப்போ அந்த டாக்டரும், உன்னை பற்றின எல்லாத்தையும் ஆர்டிக்கலில் படித்தேன், சரி ஓகே இப்போ அந்த க்ரஷ் பையில தான் நீ சந்தேகப்படுறியா அப்படிங்கம்மா கேட்க, அப்போ ஹீரோயினும், இல்லை அவனை சந்தேகப்பட எப்படி முடியும், எனக்கு இந்த மாதிரியான கொலை மிரட்டெல்லாம் 7 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கு, ஆனால் அவன் கொரியாவுக்கு வந்து 4 வருஷம் தானே ஆகுது, அப்படி இருக்கவெல்லாம் அவளை பற்றி எப்படி யோசிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அடுத்து ஹீரோனும் அங்கே பேசி முடிச்சுட்டு ஒரு ரூமுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கா. அப்போ கிம்முக்கும், நான் அன்னைக்கு வர லேட்டாகும் நீங்கள் சாப்பிட்டு தூங்குங்கன்னு மெசேஜ் போடுத்து, அவள் தனியாக ஒரு ரூம் எடுத்து ஸ்டே பண்ண போகிறாப்புல இருக்கு, அந்த இடத்துல வந்து நின்று யோசிச்சுக்கிட்டு இருக்கா, அதாவது அந்த டாக்டர் சொல்லியிருப்பாங்க போல இருக்கு, நீ உண்மையை ஃபேஸ் பண்ண ரொம்ப பயப்படுறியான்னு சொல்லிட்டு அதெல்லாம் யோசிச்சு பார்த்த ஹீரோயினும், ஆமாம் எனக்கு பயமாக தான் இருக்குது, என்னை சுற்றி இருக்கிற எனக்கு பிடிச்ச எல்லாரையும் நான் ஏமாத்துறாங்களோன்னு நினச்சி எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற சொல்லிட்டு அவள் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறா, அதில் வந்து ஒரு அம்மா பொண்ணுன்னு தான் நினைக்கிற, 2 பேரும் சேர்ந்து கடலில் குதிக்க போகிறாங்க, ஆனால் ஏன் எதுக்குன்னு தெரியல, அதையெல்லாம் யோசிச்சு பார்த்த ஹீரோயினும், ஏன் மறுபடியும் எனக்கு இப்படி நினைக்கிது, நான் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்ல நினச்சேன், அதில் ஆப்போக்கிற மாதிரி ஏன் அப்படியெல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே அப்படியே அந்த நாள் தூங்கிடுறா. மறுநாள் ஆகுது, லேட்டாக தான் கிளம்புறா, அதனால அவசர அவசரம்னா அங்கேருந்து ஆஃபீஸுக்கு வர, வாசலில் பார்த்தீங்கன்னா ஒரு கார் நிற்கிது, அந்த காரோட நம்பரும் நம்ம ஹீரோனை ஆக்சிடென்ட் பண்ணுற மாதிரி ஒரு கார் வந்திருக்கோம்ல அந்த நம்பரும் சேமு, இதை பார்த்த ஹீரோனும் பதட்டப்பட்டு அங்கேருந்து ஆஃபீஸ்க்குள்ளே போக அந்த இடத்துல அசிஸ்டன்ட் பொண்ணு வந்து, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மீட்டிங்கை வந்து க்ரஷ் பார்த்துக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோனும் அப்பாடா நான் கூட கொஞ்சம் பயந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே அடுத்து அங்கேருந்து வெளியில் வந்து அங்கே ஒரு வாட்ச்மேனை கூப்பிட்டு இந்த கார் யாரோடது அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவரும் வேற ஒன்றும் கிடையாது இந்த கார் கம்பெனியில் வந்து 4-5 பேர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து லிஃப்ட்டுக்குள்ளே தான் வந்துக்கிட்டு இருக்கா, பார்த்தா க்ரஷ் பையில அந்த லிஃப்ட்டுக்குள்ளே வர போவான், ஆனால் ஹீரோனை பார்த்தோன்னா உள்ளே போக மாட்டான், நம்ம ஹீரோனு க்ரஷ் பையில பார்த்துட்டு நம்ம தான் கொஞ்சம் அதிகமாக யோசிக்கிறோமோன்னு சொல்லிட்டு க்ரஷ் பையில உள்ளவா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட, உடனே க்ரஷ் பையிலும் உள்ளே வருவான், அடுத்து 2 பேரும் லிஃப்ட்டில் போயிட்டு இருக்க, நம்ம ஹீரோனை மீட்டிங்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சா அப்படிங்கிற கேட்க, க்ரஷ் பையிலும் ஆ ஓகேன்னு தான் நினைக்கிறேன் அப்படிங்க மாதிரி சொல்ல, அப்போ ஹீரோனு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா, அடுத்து க்ரஷ் பையிலும் நான் உங்ககிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கல, உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படிங்கிற கேட்க, ஹீரோனும் மெல்ல மெல்ல இல்லை அது வந்து நீ தானே நான் நினைச்சேன் என்ன கொல்ல வந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட க்ரஷ் பையிலும் அடி ஆத்தி என்னை பார்த்து என்ன வார்த்தை சொன்ன உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிட்டு, இங்கே பாருடி அன்னைக்கு நான் கேர்ள் ஃப்ரெண்டோட அவுட்டிங் போயிருந்தேன் நீ வேணா போட்டோலாம் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி காமிக்க, இதை பார்த்த ஹீரோனும் ஐம் சோ சாரி நான் தான் தப்பா நினைச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ க்ரஷ் பையிலும் சரி ஓகே நீ தான் என்ன தப்பா நினைச்சிட்டல அப்ப நான் ஒரு இடத்துக்கு கூப்பிடுவேன் நீ வந்தே ஆகணும் அப்படிங்கிற சொல்லிட்டு ஹீரோனை வழுக்க டைமா அங்கிருந்து ஒரு ஒர்க் ஷாப் நினைக்கிறேன் அங்கே அழைச்சிட்டு போயிட்டு காமிக்கிறான், அப்ப நம்ம ஹீரோனு இது என்ன இடம் அப்படிங்கிற கேட்க, அப்ப க்ரஷ் பையிலும் எனக்கு எப்பயெல்லாம் டென்ஷனா இருக்கோ அப்பயெல்லாம் இங்கேதான் வரும், சரி சரி வா இதை போடு நீ எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோனும் போட்டுக்கிறா, அப்ப நம்ம க்ரஷ் பையில பாக்கணும், அவன் வந்து மேக்சிமம் ஹீரோன் கிட்ட வந்து கண்ணாலேயே தான் பேசுவான், எனக்கு தெரிஞ்சு இவங்க ரெண்டு கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு, அந்த சட்டிலான சிரிப்பு, இந்த சிரிப்பு வந்து எல்லா டிராமாலையும் வைக்க மாட்டாங்க, அந்த சிரிப்பு எப்படி இருக்கும்னா நம்ம கேங்குன்னு ஒன்று இருக்கும், அந்த கேங்குக்குள்ளே 2 பேரும் நமக்கே தெரியாம லவ் பண்ணுவாங்க, ஆனால் பேசக்குள்ள மட்டும் கண்ணால் பார்க்கறதுன்னே வெக்கப்பட்டு சிரிக்கிறதுன்னு இருக்கும், அந்த சிரிப்பை நம்ம பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவோம், அந்த மாதிரியான ஒரு சிரிப்பு, இந்த சிரிப்புக்காகவே இவனுக்கு நான் ஃபேன் ஆயிட்டேன், 2 பேருக்கும் செம்மையா கெமிஸ்ட்ரி போய்கிட்டு இருக்கேன்,
நம்ம ஹீரோனு எல்லாத்தையும் மறந்து அவங்க கூட சகஜமா பேச ஆரம்பிச்சிடுறான். அப்ப வந்து இவ பயங்கரமா அந்த ஃப்ரேம்ல ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கத பார்த்த உடனே கிரஷ் போயிலும் உனக்கு தெரியாத வேலையே இல்ல போலயே அப்படிங்கிற கேட்க ஹீரோனும் ஆமா எனக்கு என்ன வேலை தெரியாம இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்ப கிரஷ் போயிலும் சரி ஓகே நீ பெயிண்டிங் அப்ப நல்லா தானே வரைவ அப்படிங்கிற கேட்க ஹீரோனும் இல்லப்பா அது மட்டும் எனக்கு வராது ஆனா எனக்கு பெயிண்டிங் ரொம்ப பிடிக்கும் ஆனா எனக்கு அருமமோ எனக்கு வரைய மட்டும் வரவே வராது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்ப கிரஷ் போயிலும் பரவாயில்லையே உனக்கு கூட வராத வேலையெல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே ஹீரோனு தெரியும் வந்ததுல இருந்து என்ன வேலை மேல வேலை வாங்கிக்கிட்டு இருக்க அப்படிமா சொல்லிக்கிட்டு இருக்க அப்ப கிரஷ் போயிலும் சரி ஓகே நான் உனக்காக காஃபி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். அப்ப ஹீரோனு அவனை பார்த்துட்டு சேச்சா இந்த குழந்தை பையிலே பார்த்து இப்படி எல்லாம் யோசிச்சோம் அப்படிமா யோசிச்சுக்கிட்டே இருக்கிறா. அடுத்து அங்க இருந்து ஹீரோனு வீட்டுக்கு வரா. அப்ப வந்து அவளோட பொண்ணோட கிம் ஜாலியா பேசி சிரிச்சு விளையாண்டுகிட்டே ஸ்கூலுக்கு போறான். இதை பார்த்த ஹீரோனும் நம்ம தான் கொஞ்சம் ஓவர் திங்கிங் பண்றோம் போல இதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஆபீஸுக்கு நடந்து வந்துகிட்டு இருக்க அவங்க அப்பா கால் பண்றாங்க. அதை அட்டன் பண்ணலாமா வேண்டாமான்னு பாத்துக்கிட்டே இருக்கும்போது ரோட்ல பாத்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து மழையில நனைஞ்சுக்கிட்டு சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதை பார்த்த ஹீரோயினும் கொடையவே பிடிச்சுக்கிட்டு அவங்க அப்பாவே பாத்துக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறா. நம்ம ஹீரோனுக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும் போல அதுக்காக டாக்டர் கிட்ட போயிருக்க. அப்பா டாக்டரை பார்த்து நான் எவ்வளவு நாளைக்கு இந்த மாத்திரையை போடணும்னு கேட்டிருப்பா. உடனே இந்த டாக்டரும் உனக்கு சரியாகிற வரைக்கும் போடணும் இல்லைன்னா உன்னை சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் ஆபத்துன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால நம்ம ஹீரோனு சரி ஓகேன்னு சொல்லியிருப்பா. ஆனா அப்பையில இருந்து அவங்க அப்பா தான் பார்த்து பார்த்து இவங்களை கவனிச்சிருப்பாங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்த்த ஹீரோனு ஏன் பாவம் மலையிலாம் நினைச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கார்ல அழைச்சிட்டு போயிட்டு ஒரு துண்டு வச்சு தொடச்சு விட்டுக்கிட்டு இந்த மலையில இப்ப எதுக்காக நினைக்கிறீங்க அப்படிமா கேட்க உடனே அப்பாவும் என் பொண்ணுக்கு சாப்பாடு கொடுக்க நான் நினையாம வேற யார் நினைவா அப்படிமா கேட்க இதை கேட்ட ஹீரோனுக்கு ரொம்ப மனசு டச் ஆ போயிடுது. அதனால அவங்க அப்பா பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப சாரிப்பா அப்படிங்க மாதிரி சொல்ல உடனே அப்பாவும் நீ எதுக்காகமா சாரி சொல்ற அப்படிங்க மாதிரி கேட்க நம்ம ஹீரோனு இல்லப்பா உனக்கு டைம் சொல்லணும்ல அதனாலதான் அப்படிங்க மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அடுத்த ஆபீஸ்ல போய் உட்காந்துக்கிட்டு நிம்மதியா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்பாடா எல்லா பிரச்சனையும் ஒரு வழியா சால்வ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த நேரம் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரர் இருக்கா அவன் கால் பண்ணி நீங்க அந்த கிரஷ் பையல பத்தி விசாரிக்க சொன்னீங்களா அவனை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குன்னு சொல்ல உடனே ஹீரோனு இல்லப்பா எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டேன் இனிமே எனக்கு தேவையில்ல அப்படிங்க மாதிரி சொல்ல அப்ப இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் நான் கஷ்டப்பட்டு கலெக்ட் பண்ணிட்டேனே நான் வேணா சொல்லட்டுமா அப்படிங்க கேட்க அப்ப ஹீரோனா என்ன இன்ஃபர்மேஷன் வச்சிருக்க போறீங்க அவன் சின்ன வயசுல அவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க அதனால யூஎஸ்ஏல ஒரு ஃபேமிலி வந்து சின்ன வயசுல அடாப்ட் பண்ணி அழைச்சிட்டு போயிட்டாங்க 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் கொரியா வந்திருக்கான் அவ்வளவுதானே அப்படிமா கேட்க அப்ப அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரனும் எல்லாம் உண்மைதான் ஆனா அவன் 4 வருஷத்துக்கு முன்னாடி வரல 7 வருஷத்துக்கு முன்னாடியே கொரியாவுக்கு வந்துட்டான் அப்படிங்க மாதிரி சொல்ல இதை கேட்ட ஹீரனுக்கு அட்ட டைம்ல பயங்கர ஷாக்கு ஏன்னா இப்பதான் அவனை நம்புற மாதிரி வந்திருப்பா. அடுத்து அவன் பேசினதை வந்து யோசிச்சு பாக்குறான் அதாவது ஃபர்ஸ்ட் டைம் அவன் கம்பெனிக்கு சேரக்குள்ள நான் சொல்லியிருப்பான் இருக்கு எங்க அப்பா அம்மா வந்து சின்ன வயசுல இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் யூஎஸ்ஏல தான் அடாப்ட் பண்ணி அழைச்சிட்டு போயிட்டாங்க 4 வருஷம்தான் ஆகுது இங்க வந்து ஏன்னா வந்து கம்பெனில வேலை கேட்கிற எல்லாருமே என்னோட பாஸ்ட பத்தி தான் பேசுறாங்க நான் எப்படி ஒர்க் பண்றேன்லாம் கேட்க மாட்டாங்க அப்படிங்க மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதை கேட்ட ஹீரோனும் மனசு இறங்கி சரி ஓகேன்னு ஒர்க்கு கொடுத்துருப்பா. இதெல்லாம் யோசிச்சு பார்த்த ஹீரோனா அட இதெல்லாம் பொய்யா அப்படிமா யோசிச்சுட்டே நிக்கிறா. அந்த நேரம் ஹீரோயினுக்கு வந்து அவங்க வீட்டில் ஒரு பொண்ணு வேலை பார்ப்பால அவகிட்ட எது கால் வருது அதாவது நான் காலையில கிம் கிட்ட சொல்லியிருந்தேன் நான் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும் பாப்பா போய் அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் கிம்மு எங்கேயோ வெளியில போயிருக்காரு பாப்பா நீங்கள் போய் கூட்டிட்டு வரீங்களா நான் வந்து வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோனா சரி ஓகே நான் போய் அழைச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டுறா. அதனால அந்த பொண்ணு அங்க இருந்து கிளம்ப இதை தூரமா உட்காந்துக்கிட்டு கிம்மும் பாத்துக்கிட்டு இருக்கான் கோட்டு ஷூட் எல்லாம் போட்டு பயங்கரமா தான் இருக்கான் ஆனா கொஞ்ச நேரத்துல நார்மலா அந்த கண்ணாடி எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு அங்க இருந்து வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரு ஃபைல் மாதிரி இருக்கு அதை டேபிள்குள்ள வச்சுட்டு அங்க இருந்து வெளியில போறான். இதை வந்து பக்கத்து வீட்டுல ஒரு லேடி பார்த்துட்டு என்ன கிம் எங்க போறீங்க அப்படிமா கேட்க இவன் எதுவுமே கண்டுகாம அங்க இருந்து போறான். இதை பார்த்து அந்த லேடியும் இது கிம்மு தானே எதுக்கு கண்டுகாம போறாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அதே சமயம் இந்த பக்கம் ஹீரோயினும் ஃபோன் கால் மேல ஃபோன் பண்றா கிம்முக்கு ஆனா போனே எடுக்கல சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஸ்கூலுக்கு போக அந்த ஸ்கூல்ல உள்ள டீச்சர் என்னன்னா இன்னைக்கு உங்க பொண்ணு வரவே இல்லை லீவு உங்களுக்கு தெரியாதா அப்படிமா கேட்க ஹீரோயினும் சாரி சாரி நான் மறந்துட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியில வந்துட்டு கிம்முக்கு ஃபோன் மேல ஃபோன் அடிக்கிறா ஆனா போனை எடுக்கவே இல்லை சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்க உள்ள எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்கா என் பொண்ணையும் வீட்டுக்காரையும் பாத்தீங்களான்னு சொல்லிட்டு அங்க உள்ள எல்லாரும் நான் பாக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த நேரம் ஒரு செக்யூரிட்டி வந்து ஆமா உங்க வீட்டுக்கார பார்த்தா மதியமே கிளம்பிட்டாரு அது மட்டும் இல்லாம அவங்க கூட ஒரு பொண்ணு இருந்தாங்க பாக்குறதுக்கு ரொம்ப ஜாலியா தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ஹீரனுக்கு செம்ம காண்டு சரி ஓகேன்னு அங்க இருந்து போயிட்டு காருக்குள்ள உட்காந்துக்கிட்டு நம்ம அசிஸ்டன்ட் பொண்ணுக்கு கால் பண்ணி என்னோட ஃப்ரெண்டு அங்க இருக்காளா அப்படிங்கிற கேட்க உடனே அசிஸ்டன்ட் பொண்ணும் அவங்க இங்க இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரனுக்கு அவ்வளவுதான் செம்ம காண்டாயிட்டா இதுக்கப்புறம் உன சும்மா விட மாட்டேன் சொல்லிட்டு இன்னைக்கே உங்க கையும் களமா பிடிக்கலன்னா இல்லையான்னு பாருன்னு சொல்லிட்டு நேரம் போயிட்டு ஃப்ரெண்டு காரியோட ரூமை தான் தட்டு தட்டுன்னு தட்டுறான் ஆனா யாருமே ஓபன் பண்ணல. உடனே ஹீரன் இங்க பாருடி
எனக்கு தெரியும் நீங்க முன்னேறி இங்கே தான் இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மரியாதை கதவை தர அப்படிங்கிற மாதிரி சொல்ல எந்த சவுண்டுமே இல்லை. சரி ஓகேன்னு ஹீரோனா அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு தான் வரா. வந்து பார்த்தா அங்கே கிம்மோ ரீயும் இருக்கிறாங்க. அப்போ கிம்மோ ஹீரோனை பார்த்துட்டு உனக்கு என்ன இவ்வளோ லேட் ஆகிடுச்சு, உனக்கு எவ்வளோ நேரமாக கால் பண்ணுற, நீ ஃபோனை எடுக்க மாட்டியா அப்படிங்கிற கேட்க ஹீரோனை எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்கிறா. உடனே கிம்மோ நான் உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன், உன்னை நினச்சி நான் எவ்வளோ கவலைப்படுறேன், நீ பாட்டில் ஜாலியாக இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே ஹீரோனை இதுக்கப்புறம் என்னால் பொறுக்க முடியாதான்னு சொல்லிட்டு அம்மா அவள் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போனாளா அப்படிங்கிற கேட்க நம்ம கிம்மோ இல்லை ஸ்கூலுக்கு போகலை, நானும் அவளும் வெளியில் போயிருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே ஹீரோனும் நீங்கள் எதிர மட்டும்தான் போனீங்களா அப்படிங்கிற கேட்க கிம்மோ ஆமாம் நாங்கள் மட்டும்தான் போனோம், உனக்கு கால் பண்ணலாம்னு நினச்சேன், சரி ஓகே நீ பிஸியாக இருப்பேன்னு தான் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரேனும் ஓ நான் பிஸியாக இருப்பேன்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு புது கேர்ள் ஃப்ரெண்ட் கூட்டிகிட்டு போனியா அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம கிம்முக்கு வந்துச்சே கோபம், இங்கே பாரு என்னை பற்றி என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போகலை தான், ரெண்டு பேரும் வெளியில தான் போனோம், அதே சமயம் உங்ககிட்ட சொல்லலை, அதுக்காக நான் வேற ஒரு பொண்ணு கூட போனான்னு நீ சொல்லுவியா அப்படிங்கிற கேட்க ஹீரனுக்கு சமாகாண்டாய் போய் இங்கே பாரு நான் ஃபைனலாக உங்ககிட்ட ஒன்னே ஒன்று கேட்குறேன், என்கிட்ட ஏதாவது மறக்கிறியா, என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம கிம்மோ என்ன உளற நீ என்ன சொல்கிறனே எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரனும் இதுக்கப்புறம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில் காரில் போயிட்டு இருக்க. அந்த நேரம் அவளோட கிளாஸ்மேட் கால் பண்ணி இன்னைக்கு ஸ்கூல் ரீயூனியன் இருக்கு நீ வரலையா அப்படிங்கிற கேட்க ஹீரனும் ஆ வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து அங்க போய் பார்த்தாக்கா ஃப்ரெண்டு காரியும் உட்காந்துருக்க, உடனே ஃப்ரெண்டு காரியும் இல்லப்பா நீ ஒரு மாதிரி சேடா இருந்தா அதனாலதான் அவங்க கிட்ட சொல்லல அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரனும் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படிமா சொல்லிக்கிட்டு இருக்கா. அடுத்து எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்க, ஆனா நம்ம ஹீரனுக்கு கொஞ்சம் கூட மனசு ஆறல, ஃப்ரெண்டு காரிய பார்த்துட்டு நீ எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற, உன்னோட எக்ஸுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி நல்லபடியா இருக்கிறான், நீ எதுவும் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா இல்லையா அப்படிமா கேட்க ஃப்ரெண்டு காரிக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு இப்ப எதுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிமா கேட்க ஹீரனும் ஆமாப்பா உனக்கு தான் ஆசை வந்துட்டுல குடும்பம் குழந்தை இது மேல எல்லாம் அதுக்காக தான் கேட்கறான் அப்படிமா சொல்ல ஃப்ரெண்டு காரி என்ன பேசுறதுன்னே தெரியல அமைதியாயிடுறா. அடுத்து அங்க உள்ள எல்லாரும் அந்த டாபிக்கை சேஞ்ச் பண்ணி விட்டுறாங்க. அப்படியே அந்த நாள் முடிய மறுநாள் ஆகுது. நம்ம ஹீரோ தூங்கி கண் முழிக்க அந்த நேரம் கிம்மோ ஒரு மெசேஜ் பண்ணிருக்கான், உனக்காக ஒரு ஃபைல் வந்துச்சு அது என்னோட டேபிள்ல வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ஃபைலை போய் பாக்குறா. பார்த்தா அந்த ஃபைலுக்குள்ள வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டை பத்தின இன்ஃபர்மேஷன் தான் இருக்கு. உடனே ஹீரோனே சரி ஓகேன்னு அதை பார்க்கலாம்னு அங்க இருந்து கிளம்பி போக, அங்க போய் பார்த்தீங்கன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே கொஞ்ச நேரம் கழிச்சு ஃப்ரெண்டு காரி வரா. இதை பார்த்த ஹீரோனுக்கு ரொம்ப ஷாக், என்னடாது இவ இங்க வந்துகிட்டு இருக்காளே அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. அந்த நேரம் அசிஸ்டன்ட் பொண்ணும் கால் பண்ணி உங்களுக்கு ஒரு ஃபைல் அனுப்பி வச்சேன், அந்த அப்பார்ட்மெண்ட் தான் லீஸுக்கு வந்திருக்கு, வாங்கலாம்னு நினைக்கிறோம், நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிமா கேட்க ஹீரேனோ நான் பார்த்துட்டு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து நம்ம கிம்மோ ரீயும் வராங்க. இதை பார்த்த ஹீரனுக்கு ரொம்ப ஷாக்கு, என்ன பேசுறதுனே தெரியாம அங்க இருந்து கார் எடுத்துட்டு கிளம்பிடுறா. அதே சமயம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு காரி ரீ அதுக்கப்புறம் கிம்மு முனேரும் ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனால ஒண்ணுமே சொல்ல முடியல, அதனால காருக்குள்ளேயே உட்காந்து கதறி அழுதுகிட்டு இருக்க. இதோட இந்த எபிசோடு இந்த இடத்துல முடிச்சிட்டாங்க. சத்தியமா சொல்றேன் இந்த டிராமாவை ஏன்டா எடுத்தேன்னு எனக்கு இருக்கு. நான் பார்த்த டிராமாவிலே நெக்ஸ்ட் எபிசோடுக்கு என்னால சுத்தமா வெயிட் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த ஒரே டிராமா இதுதான். இதுல என்ன ஒரு கொடுமையான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதை நெக்ஸ்ட் வீக் தான், அதாவது வீக்லி சண்டே சாட்டர்டே மட்டும்தான் ரிலீஸ் பண்ணுவாங்களா, அது எனக்கு இப்போதான் தெரிஞ்சுது. என்னை மன்னிச்சு, இந்த எபிசோடுக்காக அடுத்த சாட்டர்டே வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். உங்களோட சேர்ந்து நானும் வெயிட் பண்றேன். சரி ஓகே, எப்போதும் போல இந்த வீடியோக்கு உங்களோட ஆதரவை கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும். தேங்க்யூ, டாடா, பாய் பாய்.